யாருக்குமே தெரியாம சிம்பு அவரு கதறி அழுதுருக்காரு. என்னால இதை செய்யவே முடியாதா, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு, எதனால அழுதாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அது போலதான் எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க கனிகா அவங்க பரத் அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அழகா ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் சிம்பு அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எதுலையுமே கவனம் செலுத்தாம இருந்தாரு. அவருடைய படம் எல்லாமே தோல்வியாச்சு. அடுத்த சிம்பு அவரை எப்படி ரியாட்சி கொடுக்க போறாரு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாயிதான் இருந்தாங்க. ஆனா ஃபேன்ஸ் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த வருஷம் முழுக்க முழுக்கவே அவர் ரொம்பவே வந்துட்டு படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. நிறையவே உடல் எடையெல்லாம் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சிம்பு அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் அடிக்கடி வந்துட்டு நிறைய பேட்டிகள்லயும் சொல்லிட்டேதான் இருப்பாரு, எவ்வளவோ விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன், எவ்வளவோ வழிகள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகளை நான் கடந்திருக்கேன், இந்த காதல் தோல்வி இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சிம்பு அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபேன்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி சமீபத்துலதான் எல்லாருக்குமே விருந்தெல்லாம் வச்சிருந்தாரு. அவருடைய வீட்டுல எல்லாருக்குமே தன்னுடைய கையால பிரியாணி எல்லாம் பரிமாறிட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படப்பிடிப்பு எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப வந்து சிம்பு அவரு ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காரு. எனக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு அழுதுருக்காராம். ஏன்னா எப்பவுமே அவரு படப்பிடிப்பு தளத்துல சிங்கிள் டேக் தான் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. அதனால கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாரு. எதுக்குமே நேரம் எல்லாம் வந்துட்டு அதிகமா எடுத்துக்க மாட்டாரு. அப்புறம் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. உடல் எடையெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. உடல் எடை அதிகமா இருந்த சமயத்துல ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. அவர்னால வந்துட்டு எப்பவுமே நல்லா டான்ஸ் ஆடுவாரு. ஆனா இந்த உடல் எடை அதிகமான சமயத்துல அவர்னால எதுவுமே முடியல, டான்ஸ் ஆட முடியல, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால ரொம்பவே வந்துட்டு அவரு கதறி அழுதிருக்காராம். இதை பார்த்த டான்ஸ் மாஸ்டர் கூட இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப சிரமப்படாம பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காராம். அதே போல ஒரு படப்பிடிப்புல வந்து ஓடுற மாதிரி காட்சிகள் இருக்கும், அதெல்லாம் எடுக்கும் போது கூட அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்மளால கண்டிப்பா முடியும், எதுவும் வந்துட்டு நம்ம நினைச்சா எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உடல் எடைய ரொம்பவே குறைச்சிட்டு மாநாடு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி கொடுத்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் கம்பேக் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இப்ப நிறைய படங்கள்ல வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டா தான் 10 தல படமும் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த ஸ்டோரியை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. சிம்பு அவர் இன்னுமே நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து எதிர்நீச்சல் சீரியல்ல கனிகா அவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல அவங்க ரொம்ப நல்லாவே பாட்டும் பாடிட்டு இருக்காங்க. நல்ல சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. நடிகர் பரத் அவர் கூட சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில அவர் கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி ஒரு வீடியோவையும் பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.